என்ற வேதனையை கருத்தில் கொண்டு பொறுப்பற்ற விதத்திலே வார்த்தைகளை எண்ணிக்கூடாமல் அள்ளிக்கூடாமல் இந்த மக்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் படுகின்ற வேதனையை கருத்தில் கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இனவாதத்தையும் மதவாதத்தையும் அள்ளி வீசாமல் ஒரே மக்கள் ஒரே இனம் தமிழ் பேசும் இனம் என்ற எண்ணக்கருவோடு கூட செயற்பாடு இருக்க வேண்டும். பொறுப்பற்ற விதத்திலே செயற்படாமல் எல்லா மக்களுக்கும் ஒரே விதத்தில் வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், அபிவிருத்தி என்பது எட்டப்பட வேண்டும் என்ற செயற்பாட்டிலே நீங்கள் இறங்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இந்த நாட்டிலே இன்று நடைபெறுகின்ற அதிகார பயிரை எடுத்துக்கொண்டால் அந்த அதிகார பயிர்வு எட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அதனை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் ஒரு அமைப்பினர் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனை தடுத்து நிறுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு சுய தீர்வு ஒரு அதிகார பகிர்வு கிடைக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து செயற்படுகின்றார்கள். ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் சமத்துவமான ஒரு சுயநிலை உரிமையுடன் கூடிய ஒரு அதிகார பகிர்வை தர வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் எமது நண்பன் நசீர் அவர்கள் அமைச்சர் அவர்கள்